நான் கவனிடா கண்ணா, என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு, என்எம்எம்எஸ்க்கு, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, நிறைய எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம், நிறைய எக்ஸாம்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். கொஞ்சம் கவனி. டைப் த்ரீ வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டு, இது டைப் ஃபோர். எழுத்துக்களின் குறியீட்டிலிருந்து புதிய வார்த்தைகளுக்கு குறியீடு செய்தல். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் காலத்துல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, பெரிய எழுத்துல கொடுத்துருக்காங்க. செகண்ட் காலத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சிறிய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு நேரா இது கொடுத்துருக்குது. ஆனா இது வந்து இதுக்கான ஆன்சர் கிடையாது, புரியுதுங்களா? இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நல்லா கவனிங்க, இங்க கேட்டிருக்காங்க. இப்ப மேல் அப்படின்றது இந்த நாலு விடைகள்ல எது சரியான விடையை குறிக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மேல் அப்படின்றது இந்த நாலு விடையில எது சரியான விடைன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது இந்த பிஎஃப்இஜி அப்படின்றது இந்த நாலு வார்த்தையில எந்த வார்த்தையை குறிக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எதை பயன்படுத்த போறீங்க இந்த விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த காலம் ஒன்னும் காலம் டூலையும் கொடுத்துருக்கிறத பயன்படுத்த போறோம். நீங்க கொஞ்சம் புரிதலுக்காக ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும் போது நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தனித்தனியா எழுதிக்கோ, கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோ. புரியுது அடிக்கணும்னா என்ன பண்ணுங்க, கேப் விட்டு எழுதிக்கோ. HEAL. அதே மாதிரி இங்க ரைட் அடிக்கணும், PGHS. அடுத்தது என்ன எழுதிக்கலாம், கொஞ்சம் கேப் விட்டு MAIL. அடுத்து என்ன இருக்குதுங்க, HFPE. கொஞ்சம் வேகமா எழுதிக்கிட்டா NAM. நீங்க வந்து இதை விட வேகமா எழுதலாண்டிக்கணும்னா, கொஞ்சம் இந்த எலக்ட்ரானிக் போர்டுன்றதுனால மிஸ் கொஞ்சம் வயசானவங்க இல்ல, அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது, வேற ஒன்றும் இல்லை. நீ கொஞ்சம் வேகமா எழுதிக்கோ இனிமேல், சரியா? NILL. இப்ப என்னது, FPPV. இப்படி எழுதிக்கோ. எழுதிட்டு ஒவ்வொன்னா கம்பேர் பண்ணும். இப்ப இதுல என்ன எழுத்துக்கள் இருக்குதுன்னு பாரு. இந்த ஹெச் அப்படின்றது எங்கேயாவது முதல் எந்த எழுத்து ரிப்பீட் ஆகுதோ அதை கண்டுபிடிச்சிட்டீங்கனாலும் இன்னும் ஈஸி. இப்ப எனக்கு டக்குன்னு பார்த்த உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ஏ தான் தோணுச்சு. என்ன தோணுச்சு, ஏ. இங்க பாருங்க, இங்க ஏ இருக்கா, இங்கேயும் ஏ இருக்கா, இதுலயும் ஏ இருக்கா, அப்ப மூணுலயுமே ஏ இருக்கா. அப்ப அதே மாதிரி அப்ப இந்த மூணுலயுமே எந்த எழுத்து பொதுவா வருது அப்படின்றத பாக்கணும். பாருங்க, எந்த எழுத்து பொதுவா, கொஞ்சம் கவனமா பார்க்கணும். தப்ப ஹெச், இங்க என்ன வருது, ஹெச் ஹெச். அது பழக பழக வந்துருங்கன்னு டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியலனால. அப்ப ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்றதுக்கு என்ன அடிக்கணும், ஹெச். இங்க மேல எழுதிக்கிட்டா ஏ அப்படின்றதுக்கு என்னடா கண்ணா இருக்குது, ஹெச். அதை குறிச்சு வச்சுக்கோ. அடுத்த கலர் எடுத்துக்கலாமா, அடுத்தது ரைட்டா, எல் எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன், எல். ஏன்னா ரிப்பீட் ஆகிறத ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எல் இருக்கா, இங்க இருக்கா, எல் இருக்கா இல்லையா, ரைட்டா, இங்க இருக்குதா, எல். நல்லா கவனி, எல். இப்ப இந்த எல் அப்படின்றது இதுல பொதுவா இருக்க மாதிரி இங்க ஒரு எழுத்து பொதுவா இருக்கு. எந்த எழுத்து பொதுவா இருக்குதுன்னு பாருங்க. இப்ப எஸ் பொதுவா இருக்குதானே, இங்க எஸ்ஏ இல்ல பாருங்க, கரெக்டா. இங்க ஜி இருக்குதானே, இங்க ஜிஏ இல்ல. அப்ப என்ன இருக்கு, அது மாதிரி கொஞ்சம் க்ளூ நீயும் வச்சுக்கணும், ரைட்டா. ஒரு எழுத்து பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் க்ளூ வர ஆரம்பிச்சோம். அப்ப இதுல என்ன வருது, பி. இதுலயும் என்ன வருது, பி. அப்ப இதுலயும் என்ன வருது, பி, ரைட்டா. இதுலயும் என்ன வருது, பி. அப்ப எல்ன்றத வந்து பி ல குறிக்கணும். எல்ன்ற எழுத்தை எதால குறிக்கணும், பி ஆல குறிக்கணும். அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம், எல்லுக்கு என்னது, பி. சரியா அடிக்கணும். அடுத்தது எடுத்துக்கலாமா, அடுத்தது நல்லா கவனி. இப்ப கிராஸ் பண்ணலாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இ எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன், இ. பாருங்க இதுல இ வருதா, சரியா, இ வருதா, ப்ளூ கலர்ல போடுறேன். வேற எங்கேயாவது இ வருதா, இல்ல. சரியா அடிக்கணும். அப்ப நல்ல இது இதுல நல்லா கவனிச்சுக்கிட்டே வா, என்ன வருதுன்னு. இப்ப இதுலயும் இதுலயும் இருக்குது. அப்ப இந்த ரெண்டுலயும் எந்த எழுத்து பொதுவா வருதுன்றத பாக்கணும். இப்ப பி கிடையாது, ஹெச் கிடையாது, எஸ்ஸும் ஜியும் தான். இந்த எஸ் இதுல இல்ல, அப்ப கண்டிப்பா என்னது, ஜி. நீங்க என்ன யூஸ் பண்றியோ அதே மாதிரி யூஸ் பண்ண. நான் உனக்கு புரிதலுக்காக கலர் யூஸ் பண்றேன், நீங்க பரிச்சையில கலர் யூஸ் பண்ண முடியாது. ஆனா இப்படி இந்த குறிகள் வச்சுக்கலாம். இங்க சதுரம் போட்டிருக்கேன், இங்க சர்க்கிள் போட்டிருக்கேன், இங்க என்ன பண்ணிருக்கேன், இங்க லெப்ட் கார்னர்ல இருந்து ரைட் கார்னருக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கேன். அது மாதிரி அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம், இ. இ எதை குறிக்குது, ஸ்மால் லெட்டர் ஜி. அடுத்தது போய்க்கலாமா, அடுத்தது கவனிங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. எந்த எழுத்து எழுதிக்கலாம் இப்ப, இப்ப பாருங்க இந்த ஹெச்ன்றது இங்க வரவே இல்லை பாருங்க. அப்ப இந்த ஹெச்ச விட்டுலாம். அடுத்தது எந்த எழுத்துக்கு போலாம், எம்முக்கு போலாமா பாருங்க. இப்படி இப்ப இப்ப வந்து இப்படி கிராஸ் பண்ணா, இப்ப இப்படி கிராஸ் பண்றேன், எம்.
எம் ரெண்டு இடத்துல தானே வருது. அப்ப இதையும் இதையும் கம்பேர் பண்ணணும், எதை எதையும் கம்பேர் பண்ணி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும். இப்ப பாரு இந்த எஃப் இதுல இருக்கா, இல்ல, ஆனா இ இருக்குதா, இ இ. அப்ப என்ன எழுதிக்கணும், எம்முக்கு என்ன எழுதிக்கண்ணு, இ. அடுத்த கலர் எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாமா, எடுக்க கூடாதா? அடுத்தது பாருங்க, இப்ப ஓரளவு வந்துருச்சா. அடுத்தது இப்ப ஹெச்சுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. அடுத்தது எந்த எழுத்து வருதுன்னு பாக்கலாம்தா, இங்க வருதாதா, ஐ. முக்கோணம் போட்டுக்கோ, இதுக்கு என்ன போட்டுக்கலாம், முக்கோணம். இங்கேயும் ஐ இருக்குது, இங்கேயும் ஐ இருக்குது, சரியாடா கண்ணா. இதுல என்ன எழுத்து மிச்சம் இருக்குது, எஃப். அப்ப ஈஸியா போயிடுச்சா உனக்கு, எஃப்ஆ. இது மட்டும் தானே மீதி இருக்கு, அப்ப இதுவும் என்னது, எஃப். அப்ப ஐக்கு என்னது, எஃப். ஐக்கு என்ன அடிக்கணு, எஃப். புரிஞ்சுது அடிக்கணு. அதுக்கப்புறம் வேற வேற கலர் எடுத்துக்கலாம் நீங்க, ஆனா கலர் யூஸ் பண்ண முடியாது, சரியா அடிக்கணு. நீங்க என்ன பண்ண முடியாது, கலர் யூஸ் பண்ண முடியாது. நான் உனக்கு புரிதலுக்காக யூஸ் பண்றேன். இப்ப பாரு இந்த எச்சை விட்டுட்டேன், ஏன்னா எச்ச எங்கேயுமே இல்லை. அடுத்தது என்ன இருக்குது, என். இதுக்கு வேற மாதிரி போட்டுக்கலாம். நான் சும்மா எப்படி போடுறேன், இங்க ஒரு டாட்டு, இங்க ஒரு டாட், ரைட்டா, என், என் இருக்கா. இங்க இப்படியே வா, இந்த எண்ணுக்கு நேரா வா, சரியா அடிக்கணு. என்ன எழுத்து இருக்குது இங்க, வீன்ற ஒரே எழுத்துதான் இருக்கு. இங்க என்ன இருக்குது, வீன்ற ஒரே எழுத்துதான் இருக்கு. இங்க என்ன இருக்குது, வீன்ற ஒரே எழுத்து தான். அப்ப என்னுக்கு என்ன அடிக்கணும், வி. என்னுக்கு என்ன, வி, சரியா அடிக்கணும். அடுத்தது இப்ப ஒவ்வொரு எழுத்தா வரலாம். என்ன எழுத்து விட்டு போயிருக்குது, ஹெச். பிளாக் கலருக்கு போயிடலாமா. இப்ப ஹெச், ஹெச்சுக்கு என்ன எழுத்து அடிக்கணும் வரும், எஸ். ஹெச்சுக்கு என்ன எழுத்து வரும், எஸ், ரைட்டா. அடுத்தது இ முடிஞ்சது, ஏ முடிஞ்சது, எல் முடிஞ்சது. இதுலயும் நாலு முடிஞ்சிருச்சு, இதுலயும் நாலு முடிஞ்சிருச்சு, இதுலயும் நாலு முடிஞ்சிருச்சு, ரைட்டா அடிக்கணு, ரைட்டா, ரைட் இல்லையா. இப்ப எத்தனை எழுத்து, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, கரெக்டா அடிக்கணு. ஏழு வந்துருச்சா, பாத்துக்கணும் கரெக்டா இருக்குதா எல்லா எழுத்தும். இப்ப கவனிங்க, இப்ப மேலா, நல்லா கவனி, எழுது மேல். இப்ப எம்முக்கு என்ன எழுத்து வருது, இ. எம்முக்கு என்ன வருது, கலர் தேடி எடுத்துட்டு இருந்தா ரொம்ப டைம் எடுக்க, அதனால நான் டக்குன்னு எழுதிக்கிறேன் பாரு. எம்முக்கு என்ன எழுத்து இருக்குது, டிக் அடிச்சுக்கிறேன். எம்முக்கு என்ன அடிக்கணும் இருக்குதுங்க, எழுத்து இ. ஏக்கு என்ன எழுத்து இருக்குது, ஹெச். எல்லுக்கு என்ன எழுத்து இருக்குது, பி. இக்கு என்ன எழுத்து இருக்குது, ஜி, ரைட்டா. அப்ப இ ஹெச் பி ஜி, ரைட்டா. அப்ப இதனுடைய ஆன்சர் என்னன்னு இங்க பாக்கணும். அந்த ஆன்சர் எங்க வருது அப்படின்றத நீ பாக்கணும். எங்க வருதுதா, இங்க வருதா, ரைட்டா, இ ஹெச் பி ஜி. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, நெயில். அடுத்தது என்ன அடிக்கணும் கேட்டிருக்காங்க, நெயில், சரியா. இப்ப நெயிலுக்கு என்ன, என்னுக்கு என்ன எழுத்து வந்திருக்குது, என் அப்படின்றதுக்கு என்ன எழுத்து வந்திருக்குது பாருங்க. என்னுக்கு என்னது, ஸ்மால் லெட்டர் வி. ஏக்கு என்ன வந்திருக்குது, ஹெச். அடுத்தது ஐக்கு என்ன வந்திருக்குது, எஃப். எல்லுக்கு என்ன வந்திருக்குது, பி. அப்ப வி ஹெச் எஃப் பி, எங்கடி என்ன இருக்குது, இதை பாரு, வி ஹெச் எஃப் பி. அப்ப இதுதான் கரெக்டான விடை, சரியா அடிக்கணு. புரியுதா புரியலையா, ரைட் அடிக்கணு. அடுத்தது என்ன இருக்குது, இங்க ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கிறாங்க, உடனே பயப்படக்கூடாது, பிஎஃப்இஜி, ரைட்டா. இந்த பிக்கு நேரா என்ன எழுத்து இருக்குதுன்னு பாருங்க, பிக்கு நேரா என்ன எழுத்து இருக்குது, எல். அடுத்தது எஃப்க்கு நேரா என்ன எழுத்து இருக்குது, ஐ. அதே கலர்ல தேடி தேடி எழுதிருந்தா இன்னும் அழகா புரியும், ஆனா ரொம்ப டைம் எடுக்கும்ன்றதுனால அது புரியறதுக்காக அது கலர் யூஸ் பண்ண. அடுத்து என்னது, இ. இக்கு நேரா என்ன இருக்குது, எம். அடுத்தது ஜிக்கு நேரா என்ன இருக்குது, இ. அப்ப இதுக்கு என்ன வார்த்தை வந்திருக்குது, லைன், கரெக்டா, எல்ஐ எம்இ லைன். இது அடிக்கணும் கரெக்டான ஆன்சர், புரிஞ்சுது அடிக்கணும். அதனால கணக்க பார்த்தா பெருசா இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். இங்க ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் இதை எழுதிக்கோ. ஒவ்வொன்றையும் நீ என்ன பண்ணிக்க, ஒரே கலர் தான், பென்சில் வச்சுக்கோங்க, பென்சில் வச்சு ஒவ்வொரு ஷேப் போட்டுக்கோ, போட்டு கரெக்டா இங்க என்ன பொதுவா இருக்குதோ அதே மாதிரி இதுல எது பொதுவா இருக்குதுன்றத கண்டுபிடிச்சு கரெக்டா எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா வேகமா செஞ்சிடலாம், சரியா டாக்கண்ணா. புரிஞ்சுது அடிக்கண்ணு, தேங்க்யூ டாக்கண்ணா.